தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், அடுத்த வருடம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் எழுதி முடித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நியூ மெடிக்கல் காலேஜஸ் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே நமக்கு 7 காலேஜஸ்க்கு அப்ரூவல் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. மீதி 4 காலேஜஸ்க்கும் அப்ரூவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தியே என்னென்னா, நம்மளுடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 நியூ மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு அஃபிஷியலாக. ஏற்கனவே 7 நியூ மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு 850 சீட் கொடுத்துருந்தாங்க. அந்த 850 சீட்டு கூட அடிஷ்னலாக இன்னொரு 4 காலேஜஸ் சேர்த்து 600 சீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 850 ஒரு 600 1450 சீட் டோட்டலாக நமக்கு கிடச்சிருக்கு. மிக மிக சந்தோஷமான ஒரு செய்தி மாணவர்களுக்கு இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த 1450 சீட்டும் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே 7 மெடிக்கல் காலேஜை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அது இல்லாமல் 4 நியூ மெடிக்கல் காலேஜ் என்னென்ன எவ்வளோ சீட் அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நமக்கு விருதுநகரில் 150 சீட்டு, நீல்கிரிஸில் ஒரு 150 சீட்டு, கள்ளக்குறிச்சியில் 150 சீட்டு, நாமக்கல்லில் ஒரு 100 சீட்டு, திருவள்ளூரில் 100 சீட்டு, திருப்பூரில் ஒரு 100 சீட்டு, ராமநாதபுரத்தில் ஒரு 100 சீட்டு, மொத்தம் 850 சீட்டு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ 4 நியூ மெடிக்கல் காலேஜுக்கும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. நேற்று நமக்கு அந்த நியூஸ் கிடச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரியில் 150 சீட்டு, அரியலூரில் ஒரு 150 சீட்டு, நாகப்பட்டினத்தில் 150 சீட்டு, திண்டுக்கல்லில் ஒரு 150 சீட்டு, மொத்தம் இது 600 சீட்டு டோட்டலாக. ஏற்கனவே ஒரு 850, இது ஒரு 600, 1450 சீட்டு நமக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியாச்சு, கிடச்சாச்சுங்க. இந்த கவுன்சிலிங்கில் வரப்போகிற கவுன்சிலிங்கில் இது ஆட் ஆகிடும், நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஏற்கனவே நமக்கு 150 சீட் இருக்குது. எக்ஸிஸ்டிங் சீட் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் ஆல்ரெடி இருக்குது. அது கூட அடிஷ்னலாக ஒரு 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். அப்போது இந்த அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ண சீட்டை சேர்த்தோன்னா, அடிஷ்னல் நமக்கு டோட்டலாக கிடச்சிருக்கிற அடிஷ்னல் சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1550 சீட் நமக்கு அடிஷ்னலாக கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் இவ்வளோ சீட் நமக்கு இல்லை. மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இப்போ நமக்கு 1550 சீட்டு புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கட் ஆஃபில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போது ஓவராலாக நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 26 மெடிக்கல் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். இப்போ ஒரு நியூ மெடிக்கல் காலேஜ், ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. இதெல்லாமே சேர்த்தா ஒட்டுமொத்தமாக சீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 5200 சீட்டுக்கு மேலே நமக்கு அவைலபிள் இருக்குது டோட்டலாக. ஓவராலாக கனெக்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு 26 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அதிலே ஒரு 3650 சீட்டுக்கு மேலே நமக்கு கிடைக்கும். பழைய 26 மெடிக்கல் காலேஜில் இப்போ ஒரு 11 மெடிக்கல் காலேஜ், இதில் ஒரு 1450 சீட்டு கூட நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு 100 சீட்டு சேர்த்தாலும், அடிஷ்னல் வர 100 சீட்டை சேர்த்திங்கன்னா நமக்கு 5200 சீட்டுக்கு மேலே வந்திருக்கு. ஓவராலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஒரு 26, இதில் ஒரு 11 புதுசில், எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 37 மெடிக்கல் காலேஜ். இந்த 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலும் சேர்த்து 5200 சீட்டுக்கு மேலே நமக்கு அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் சீட் இருக்கும் நமக்கு. நான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே இல்லை, ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5200 சீட்டும், உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 16 காலேஜஸ் இருக்குது. இந்த 16 காலேஜஸ்லாம் ஒரு 2000க்கும் மேற்பட்ட சீட் அங்கே அவைலபிள் இருக்குது நமக்கு. 2200க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த 2200 சீட் அதுலேயும் இருக்குது. இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி, 9 டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதில் சீட் கிடைக்குது. ஸோ ஓவராலாக கனெக்ட் பண்ணினா நமக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9000 சம்திங் கண்டிப்பாக நமக்கு சீட் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னாவே நமக்கு 9,000 சீட்டுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. அப்போது உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் மேபி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ போகிறதுக்கு இந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு. இது இல்லாத இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 2,000க்கு மேற்பட்ட சீட்டு நான் சொன்னேன் இல்லையா, 2,200க்கு மேலே சொன்னேன். அந்த 2,200 சீட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு தனியாக வரப்போகுது இல்லையா, ஸோ அது வந்து போயிடும். எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க டோட்டல் சீட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் தனியாக வந்துடும். இது கவர்மெண்ட் சீட்டில் வராது, இது ப்ரைவேட் காலேஜோட சீட்டில் தான் நமக்கு வரும். பியூராக கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த 37 மெடிக்கல் காலேஜ் பார்க்கும்போது அதில் மட்டுமே 5,200 சீட்டுக்கு மேலே நமக்கு இருக்குது. நான் சொல்கிறது ப்ரைவேட் இல்லாதது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட் நமக்கு அவைலபிள் இருக்கிறதுனால நிச்சயமாக கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் குறையத்தான் போகுது. மாணவர்கள் மதிப்பெண் நீங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு கிடச்சிருக்கிற இந்த நியூ மெடிக்கல் காலேஜ், 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ வீடியோவை சந்தோஷமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.